வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர். நீங்கள் இப்போ தான் நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க முடியும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாம் பற்றி. யூஜிசி மீண்டும் திட்டவட்டம், கல்லூரி இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நேற்று வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க. பிரமாண பத்திரம் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய அட்டவணை ரெடி, பல்கலைக்கழகங்கள் கல்லூரியில் இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்யும் வழக்கில் நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுக்காக யூஜிசி காத்திருக்கிறது. அது தனக்கு சாதகமாக இருந்தால் இறுதியாண்டு தேர்வு குறித்து புதிய அட்டவணைகள் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து யூஜிசி குழுக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்தால் மாணவர்களின் எதிர்காலத்தில் கல்வி ரீதியான பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று அவர்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது இன்றைக்கி வெளியான தகவல் தான் நண்பா. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இறுதியாண்டு தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் யூஜிசி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே நாட்டில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டன. இதுவரை எந்த ஒரு தேர்வும் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் பள்ளி கல்லூரிகள் எப்போ வந்து திறக்கப்படும் என்று அதிக எதிர்பார்த்து இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் கல்லூரி இறுதியாண்டு தேர்வுகள் நடத்தப்படுமா அல்லது முந்தைய மதிப்பெண் கணக்கில் எடுத்து முடிவுகள் வந்து வெளியிடப்படுமான்னு சொல்லி மாணவர்களிடையே வந்து ஒரு பெரும் குழப்பத்தை வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இறுதிக்குள் தேர்வுகளை வந்து கட்டாயம் நடத்த வேண்டும் என வந்து யூஜிசி இது தெரிவித்திருந்தாங்க. அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் வெளியிட்டது. இது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியினை வந்து ஏற்படுத்தி உள்ளதாக கல்வியாளர்களுடைய கருத்துக்கள். அதாவது மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் நடத்தணும், யூஜிசியுடைய பரிந்துரைகளை ஏற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் யூஜிசி இந்த அறிவிப்புக்கு எதிராக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகத்தை சார்ந்த 31 மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அவர்கள் தங்கள் மனுவில் யூஜிசியின் முடிவுகளும் வழிகாட்டுதல்களும் தன்னிச்சையாக இருக்கின்றன, கொரோனா தொற்று அச்சுறுத்தலுக்கு இடையே தேர்வுகளை எழுதுவது மாணவர்கள் கட்டாயப்படுத்துவது விதமாக உள்ளது என கூறியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதற்கு மனு தாக்கல் செய்யும்படி யூஜிசிக்கு கடந்த 21st வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருந்தாங்க. அதாவது இந்த வழக்கெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த 3 நீதிபதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கான மனு வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும்னு சொல்லி யூஜிசிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி யூஜிசி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய பிரமாண பத்திரம் ஒரு 50 பக்கம் இருக்கும், அதை வந்து சப்மிட் பண்ணாங்க. அதில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்யும் திட்டம் இல்லை, அவ்வாறு செய்யப்படும் பட்சத்தில் மாணவர்கள் எதிர்காலத்தில் கல்வி ரீதியான சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடும், அது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும், அதனால் பல்கலைக்கழக கல்லூரிகள் இறுதியாண்டு தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி அசோக் பூஷன், சுபாஷ் ரெட்டி, M.R. ஷா அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ஃபைனல் இயரிங் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3 நீதிபதிகள் தான் இந்த கேஸை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 3 நீதிபதிகள் எடுக்கிற முடிவு தான் இன்றைக்கு இறுதியாக இருக்கும். மாணவர்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ், இறுதியாண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடத்தப்படுமா என கேன்சல் செய்யப்படுமான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கோர்ட் ஹியரிங் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காட்டியுமே யூஜிசி பார்த்தீங்கன்னா அதுக்காட்டியும் புதிய அட்டவணை வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் பற்றி ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைச்சிடும். வீடியோ பிடிச்சிட்டு நம்ம இருக்காது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ.